அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2022 விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்று தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம் லிங்க் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வருகின்ற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இருக்க போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த ராசி பலன்கள் பொருந்தும். ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம். அதாவது உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் சுக்கிர பகவான் குரு பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சந்திர பகவான் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இந்த மூன்று கிரகமும் இணைந்து அமர்ந்திருக்கிறது. இறுதியாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தின் ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளை வைத்துதான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது விருச்சிக ராசி என்பர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது சுகஸ்தானத்தில் வீட்டிற்கும் தன பஞ்சமாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து விருச்சிகத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு வாரி வழங்க உள்ளார். அதாவது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உடல்நல குறைவும் மன குழப்பமும் அவ்வப்போது வந்து நீங்கும். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மர்மஸ்தானங்களில் உஷ்ணாதிக்கத்தினால் பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. ஆகவே சற்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான நோய்கள் வரும் என்பதால் நீங்கள் குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது உங்கள் உடல் நலனுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்கும். உங்களுடைய ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தனதானிய அபிவிருத்தியும் பூர்வீகத்தினால் அனுகூலமான பலன்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ராசி அதிபதி மற்றும் சத்ரு ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் தைரிய வீரிய பராக்கிரம மற்றும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இதனால் இந்த மாதம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உண்டாக்கி நீங்கள் இறங்கிய காரியத்தில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிக அளவில் உங்களிடம் காணப்படும், மிகுந்து காணப்படும். ஆகவே நீங்கள் இறங்கிய காரியத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் இரத்தம் மற்றும் வாதம் சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகனத்தில் செல்லும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது தலைகவசம் அணிந்து கட்டாயம் செல்லுங்கள். மேலும் உங்களுடைய சொந்த முயற்சியால் மிக உன்னதமான பலன்களை அடைய உள்ளீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வர்த்தகம் இது போன்ற விடயங்களில் உங்களுடைய பணிபுரியும் தன்மை உன்னதமாக இருக்கும். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகுந்த ஆற்றல் இந்த மாதத்தில் வெளிப்படும். உங்களுடைய ஆற்றல் காரணமாக நீங்கள் எந்த விடயத்தில் இறங்கினாலும் அதில் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பகவான் சனி பகவான் இந்த இரண்டு கிரகமும் இணைவது குற்றம் என்று கூறப்பட்டாலும் ஸ்தானாதிபதி இணையும் நிலையில் குற்றமில்லை என்பதால் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகுந்த உன்னதமான பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் கட்டாயம் தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு ருட்சக யோகம் என்கிற மிக உன்னதமான யோகம் ஏற்படுகிறது. இந்த ருட்சக யோகம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இது 50% பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஆகவே இந்த ருட்சக யோகத்தினால் நிலபுலம் மூலமாக உங்களுக்கு பல்வேறு வகையில் லாபங்கள் வந்தாலும் அது தேவையில்லாத செலவுகளாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய லாபங்களை நீங்கள் எந்த அளவிற்கு சேமிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போல இந்த மாதத்தில் உங்களுடைய இளமையும் அழகும் திரும்ப போகிறது என்று சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறிய அளவிலான உடல் உபாதைகள் என்றாலும் உடனே மருத்துவரை அணுகுவது நன்மை உண்டாகும். அதே போல இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை மீது அசையாத நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய மன தைரியத்தினால் நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை பல வகையில் அறுவடை செய்வீர்கள். அதே போல அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகளிடம் அந்யோன்யமும் பாசமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த உங்கள் இருவருக்கும் இடையிலான பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் ஒரு நல்லிணக்கமும் ஒரு சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்களால் சில நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். அதே போல ராணுவம், போலீஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தக்க உயர்ந்த பதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அதே போல அரசியலில்
பெரிய பதவிகள் தேடி வரும், அவற்றினை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உடன் பிறந்தோர் உங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் மிகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பார்கள். அதே போல மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கும். இது போன்றிருந்த ருச்சக யோகத்தினை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இந்த ருச்சக யோகத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் 50% மட்டுமே வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதன் பலன்களாக உங்களுக்கு சசயோகம் என்கிற மிக உன்னதமான அற்புதமான யோகம் ஏற்படுகிறது. அந்த யோகம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 50% பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஆகவே இந்த சசயோகத்தினால் பல அற்புதமான வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த சசயோகத்தினால் அரசாங்க அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் தலைமை வகிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல புகழும் நல்ல செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். கடந்த காலங்களில் தாயிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இப்போது நீங்கள் விடுபெற வாய்ப்பு இருக்கிறது. இது போன்று இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சசயோகத்தினால் நீங்கள் சிறப்பான பலன்களை அறுவடை செய்வீர்கள். இருந்தாலும் அது 50% மட்டுமே உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக தன பஞ்சமாதிபதி ஆகிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் களத்திரம் மற்றும் விரையாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து கும்பத்தில் வீற்று குரு சுக்கிர யோகம் என்கிற மிக உன்னதமான அற்புதமான சுப யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இந்த ஏப்ரல் மாதத்தில் மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்க உள்ளார்கள். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இருவரும் வேறு வேறு கட்சிகளாக இருந்தாலும் அடிப்படையில் இந்த இரண்டு கிரகங்களும் சுப கிரகங்கள் என்பதால் நீ அதிக நற்பலன்களை தருகிறாயா அல்லது நான் அதிக நற்பலன்களை தருகிறேனா என்று இந்த இரண்டு கிரகங்களும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த இரண்டு கிரகத்தினால் நீங்கள் மிக உன்னதமான நிலையை அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இறங்கிய காரியத்தில் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களுடைய சுய புத்தியினால் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு தெளிவாகவும் சரியாகவும் அமையும். அதே போல உங்களுடைய பேரன் பேத்திகளினாலும் நீங்கள் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அவர்களால் உங்களுடைய கௌரவம் சமூக கௌரவம் உயர்ந்து காணப்படும். தொழிலில் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதில் முதலீடு செய்தாலும் உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்க்கை கைகூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறலாம். உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணமாகி இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பேறுகள் உண்டாகும். இதனால் குடும்ப சூழல் மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலம் நிறைந்தும் இருக்கும். அடுத்ததாக பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் தைரிய சுகாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டம லாபாதிபதியாகிய புதன் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து பஞ்சமத்தில் வீற்று அமாவாசை யோகம் என்கிற அற்புதமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய யோகத்தினை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த அமாவாசை யோகமானது மிக உன்னதமான நற்பலன்களை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வாரி வழங்க வல்லதாக இருக்கிறது. அதே போல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான நற்பலன்களை இந்த மாதம் வாரி வழங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த அமாவாசை யோகத்தினால் பல நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல உன்னதமான யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. குறிப்பாக கதைகள் எழுதுபவர்களுக்கும் ஓவியம் மற்றும் சிற்பத்துறையில் உள்ளவர்களுக்கும் அனுகூலமான சிறப்பான பலன்கள் இந்த மாதத்தில் கட்டாயம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கதை மற்றும் கட்டுரைகள் எழுதுபவர்களுக்கும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிக உன்னதமான நற்பலன்கள் இந்த மாதத்தில் விளையும். அவற்றை நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக தர்மாதிபதி சந்திர பகவானும் கர்மாதிபதி சூரிய பகவானும் இணைந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் வீற்று தர்ம கர்மாதிபதி யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்குகிறார்கள். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுடைய பொருளாதார நிலையில் மிகச்சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அதே போல உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும். உங்களுடைய சமூக கௌரவம் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையும். இது போன்ற அற்புதமான பலன்களை இந்த மாதத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வழங்கி சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல தெய்வ காரியங்கள் ஆலய சேவை திருப்பணிகள் செய்தல் அதிக கௌரவம் மிகுந்த பணிகளில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் வாரி வழங்க இருக்கிறது. அதே போல குடும்பத்தில் உங்களுடைய ஒற்றுமை பலப்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடைய உறவு சுமூகமான நிலையில் இருக்கும். மேலும் உங்களுடைய நிர்வாக திறமை ஒரு நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்தும் திறமை இவை அனைத்தும்
உங்களுக்கு இந்த மாதத்தில் மேம்படும். இதனால் நீங்கள் பல வகையில் வெற்றிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அடுத்ததாக அஷ்டம லாபாதிபதியாகிய புதன் பகவான் தைரிய வீரிய பராக்கிரம மற்றும் சுகாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து பஞ்சமத்தில் வீற்று அதனுடன் ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவான் அஷ்டம லாபாதிபதியாகிய புதன் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து புதாதித்ய யோகம் என்கிற மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய யோகத்தினை உண்டாக்கி உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார்கள். இந்த புதாதித்ய யோகத்தினால் கல்வியில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதே போல கலைத்துறையினர்களுக்கும் மிகுந்த அற்புதமான புகழையும் பொருளாதாரத்தில் ஒரு மிகச் சிறப்பான முன்னேற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். மேலும் பேசுவதை தொழிலாக கொண்டவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகுந்த தனவரவை உண்டாக்கி கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். அவருடைய கல்வியில் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள். தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதில் அதிக மதிப்பெண்களையும் எடுப்பார்கள். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றமும் மிக அற்புதமான வெற்றிகளும் கிடைக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பஞ்சமத்தில் வீட்டிற்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சப்தமத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் சனி பகவானுடைய அம்சத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல பலன்களை வழங்குவார். அதாவது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இருவருக்கும் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய உறவில் ஒரு சிறப்பான முன்னேற்றமும் ஒரு மிகச்சிறப்பான நல்லிணக்கமும் ஏற்படும். அடுத்ததாக கூட்டு தொழிலை இந்த மாதத்தில் நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். ஆல்ரெடி கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த கூட்டு தொழிலில் மேல் மேலும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் புதிதாக கூட்டு தொழிலை ஆரம்பிக்க நினைத்தால் அதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் கிடையாது. ஆகவே சற்று தள்ளி போடுவது நல்லது. அதே போல இந்த மாதத்தில் உங்களுடைய முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய முன்கோபத்தினால் நீங்கள் பல விடயங்களில் சில விபரீத விளைவுகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. ஆகவே தேவையில்லாத முன்கோபத்தினை நீங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும். இவற்றை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் சரிபார்த்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக அமையும். ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை வழங்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் கட்டாயம் வெற்றி உண்டாகும். நீங்க என்ன மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் இதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.